ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல் தியரி. ஃப்ரைடே நினைக்கிறேன், ஃப்ரைடே நைட்டு வந்து ஆக்சுவலி ஃபிசிக்ஸில் வந்து த்ரீ ஃபேஸ் பாலிஃபேஸ் ஜென்ரேட்டர்னா என்ன, சாரி எஸ் பாலிஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர்னா என்ன, அதில் வந்து த்ரீ ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர்ன்றது தான் நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட இருந்தது. அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அது அந்த பிளான் வந்து நிறைய பேர் முடிக்கல, அது சரி தீபாவளினாலும் நான் ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ அது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எல்லாரும் முடிச்சிருங்க. இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃபீல் தியரி. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா விபி தியரியோட இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு த்ரீ கிளாஸஸ் பார்த்துருப்போம். விபி தியரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சது, அவருடைய லிமிடேஷன்ஸ் வரலையும் நம்ம பார்த்தோம், ரைட்டா? ஸோ லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னு தெரியுதா? இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். அதே மாதிரி ஸ்பின், அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட்டில் வந்து அந்த ஸ்பின் ஓன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட்டை மட்டும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருந்தோம், ரைட்? ஓகே, ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சிஎஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல் ஃபீல் தியரி, ஓகேவா? ஸோ நல்லா கொஞ்சம் புரிஞ்சுக்க, இந்த கிறிஸ்டல் ஃபீல் தியரி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிளைன் த சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ். என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா கலர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஓகேவா? ஸோ கலரை பற்றியும் மேக்னெட்டிக் பிஹேவியர் ப்ராப்பர்ட்டியை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மேக்னெட்டிக் பிஹேவியரை பற்றியும் கலரை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த கிறிஸ்டல் ஃபீல் தியரியை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணாங்க, ஓகேவா? ஆனால் இந்த தியரி வந்து ஃபஸ்ட்டு இந்த தியரி எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்பிளைன் த நேச்சர் ஆஃப் த பாண்டிங் இன் அயானிக் கிறிஸ்டல். அயானிக் கிறிஸ்டல் இருக்கக்கூடிய அந்த பாண்டோட நேச்சரை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த கிறிஸ்டல் ஃபீல் தியரியை யூஸ் பண்ணாங்க. லேட்டர் இல்லை அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணாங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அண்ட் அதனுடைய காம்ப்ளெக்ஸ், ஓகே, டிரான்சிஷன் மெட்டல் அண்ட் அதர் காம்ப்ளெக்ஸஸ்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நிக்கல் கோபால்ட் இதெல்லாம் வந்து டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸ், அதாவது டி ஆர்பிட்டல் டியில் இருக்கக்கூடியது, ஓகேவா? ஸோ அப்போ அந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸோட புரியுதா நான் சொல்றது, எஃப் பிளாக் சாரி டி பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸ், அதாவது டிரான்சிஷன் மெட்டல்ஸ் நம்ம சொல்றோம், நிக்கல் கோபால்ட் அயன் லைக்கஸ் இந்த மாதிரியான மெட்டல்ஸ்ல அண்ட் மெட்டல்ஸோடைய காம்ப்ளெக்ஸ், அந்த மெட்டல்ஸோட வேற ஏதாவது சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸோடைய அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி அதுக்கப்புறம் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. புரியுதா நான் சொல்றது? நான் திரும்ப சொல்றேன், இந்த கிறிஸ்டல் ஃபீல் தியரி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இது எதாவெல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கலர் அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியர், ஓகே, கலரை பற்றியும் மேக்னெட்டிக் பிஹேவியர் பற்றியும் இது எக்ஸ்பிளைன் பண்ணும். சரி, ஓகே, ரைட். இதை ஃபஸ்ட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது நேச்சர் ஆஃப் த பாண்டிங் இன் அயானிக் கிறிஸ்டல், அயானிக் கிறிஸ்டல் கூடிய அந்த பாண்டோடைய நேச்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான தான் இந்த கிறிஸ்டல் ஃபீல் தியரி யூஸ் பண்ணாங்க. லேட்டர் அதுக்கப்புறமா இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல் அண்ட் இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ், ஓகே, டிரான்சிஷன் மெட்டல்ஸோடைய அந்த காம்ப்ளெக்ஸ் அண்ட் அதோடைய காம்ப்ளெக்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது அந்த டிரான்சிஷன் மெட்டல்னு சொல்லக்கூடிய அந்த டி பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த மெட்டல்ஸ் அண்ட் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸோடைய நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இந்த இதில் படிக்க போகிறோம், ஓகே, புரியுதா? சரி, ஓகே. இந்த கிறிஸ்டல் ஃபீல் தியரிக்கு ஒரு மூணு அசம்ஷன் இருக்குது, ஓகேவா? த்ரீ அசம்ஷன் ஆஃப் த கிறிஸ்டல் ஃபீல் தியரி, ஓகேவா? ஸோ அந்த த்ரீ அசம்ஷன் என்னென்ன அப்படின்னா லிசன் பண்ணிக்க, ஃபர்ஸ்ட் அசம்ஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா த பாண்ட் பிட்வீன் த லிகான் அண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இஸ் பியர்லி அயானிக் அப்படின்றாங்க. த பாண்ட் லிசன் பண்ணிக்க, பாண்ட் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் இந்த லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பாண்ட் இஸ் பியர்லி அயானிக் பாண்ட். இது என்ன மாதிரியான பாண்ட் அப்படின்றாங்கன்னா திஸ் பாண்ட் இஸ் எ பியர்லி அயானிக், இந்த பாண்ட் வந்து என்ன பாண்ட் அப்படின்னா அயானிக் பாண்ட். சரி, ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன், நல்லா புரிஞ்சுக்க. இந்த பாண்ட் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான் இஸ் பியர்லி அயானிக், ஓகே, ரைட். அடுத்து இவங்க என்ன சொல்றாங்க, இந்த பாண்ட் எப்படி உருவாகும் அப்படின்னா த பாண்ட் இஸ் ஃபார்ம்டு, லிசன் பண்ணிக்க, இந்த பாண்ட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கும் இடையில ஒரு கவர்ச்சி விசை, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் என்ன கம்மியாக இருக்கும், எலக்ட்ரான் டெஃபிஷியன் மெட்டல்னு இதை சொல்லலாம். இது வந்து லிகாண்டை வந்து எலக்ட்ரான் ரிச்சுன்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரான் அதிகமாக வச்சிருக்கிறவரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்கிறது, ஓகேவா, டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்றது, ஓகேவா? ஸோ புரியுது நான் சொல்றது. அப்போ த பாண்ட் இஸ் டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் ரிச் லிகாண்ட் அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அவ்வளோதான் விஷயம், ஓகேவா? ஸோ புரிஞ்சா நான் சொன்னது. ஸோ இந்த கிறிஸ்டல் ஃபீல் தியரியில் த்ரீ அசம்ஷன் இருக்கு, எந்த மாதிரி எல்லாம் அசியூம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா the bond is formed between the central metal atom and ligand, in the bond is purely ionic.
செகண்ட் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே செகண்ட் பார்ட்ல என்ன சொல்றாங்கன்னா திஸ் பாண்ட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் ரிச் லிகான் அண்ட் எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சா? ரைட். செகண்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் மாதிரி கன்சிடர் பண்றோம். திஸ் இஸ் அ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், ஓகே, திஸ் இஸ் அ லிகான். இதை வந்து ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது லிகான், ஓகே, புரியுதா? செகண்ட் பாயிண்ட் புரியுதா? இந்த சென்ட்ரல் மெட்டல் இந்த இன்கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான் ஆர் கன்சிடர்ட் அஸ் அ பாயிண்ட் சார்ஜஸ். நம்ம பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ பாயிண்ட் சார்ஜஸ் மாதிரி இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அல்லது எலக்ட்ரிக் டைபோல்னு சொல்றாங்க. வாட் இஸ் கால்ட் த எலக்ட்ரிக் டைபோல்? பிசிக்ஸ் படிச்சிருப்போமே. எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன? டூ பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை த ஸ்மால் டிஸ்டன்ஸ். அப்படிதான் இங்க இருக்கு. இது ஒரு பாயிண்ட் சார்ஜ், இது ஒரு பாயிண்ட் சார்ஜ், ரெண்டுக்கும் செப்பரேட் பண்ண ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கா? அங்க வந்து நம்ம 2D எடுத்துக்கோம் இல்லையா? சோ அதுதான் அதான் இவங்க என்ன சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட்ல, இந்த ரெண்டையும் ஆக்சுவலி ஒரு பாயிண்ட் சார்ஜஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அல்லது எலக்ட்ரிக் டைபோல் மாதிரி எடுத்துக்கலாம். இது செகண்ட் அசம்ஷன். தேர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது இல்லையா, அதாவது இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகணும்னா சில ஹைப்பத்தட்டிக்கல் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஹைப்பத்தட்டிக்கல் ஸ்டெப்னா நம்மளா கற்பனையா அசியூம் பண்ணிக்கிறோம், இது இது ரெண்டு இப்படி இருந்திருக்கலாம் அதனால இது உருவாயிருக்கலாம், இது ரெண்டு முடிவு வந்ததுனால இந்த எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், இந்த எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு அந்த ஹைப்பத்தட்டிக்கல் ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ புரியுது என்ன சொல்றது? ஹைப்பத்தட்டிக்கல் ஸ்டெப்ஸ். ஓகே, ரைட், புரியுதா சொல்றது? சார், வாட் ஆர் த ஹைப்பத்தட்டிக்கல் ஸ்டெப்? அதுல ஸ்டெப் நம்பர் ஒன், ஓகே, லிசன் பண்ணிக்கியா? ஓகேவா? ஸ்டெப் நம்பர் ஒன். சார், ஸ்டெப் நம்பர்ல ஒன்னுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம பாக்குறது எல்லாமே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகான். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னா மெட்டல்னாவே அது டி பிளாக்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும் நிக்கல், கோபால்ட், அயன், ஓகேவா? ஸோ குரோமியம், லைக்கஸ், இந்த மாதிரி மெட்டல் தான் படிச்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம பார்க்கறது என்னது? டி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு எவ்வளோ ஆர்பிட்டால் இருக்கணும்? கண்டிப்பாக அது டி பிளாக்ல இருக்கு, அதனால அதுக்கு பேர் டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால் எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும்? 5 ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன சொல்றாங்கன்னா ஆல் லிசன் பண்ணிக்க ஆல் 5D ஆர்பிட்டால் ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் டீஜெனரேட். ஓகே, ஸோ வாட் இஸ் கால் த டீஜெனரேட்? சேம் எனர்ஜி அப்படின்னு அர்த்தம். சேம் எனர்ஜி, நல்லா புரியுது நான் சொல்றது? அதாவது ஒன்றும் இல்லை, ஸ்டெப் ஒன்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்ன்றது வந்து டி பிளாக்ல இருந்து எடுத்தது தான். அப்போ அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டாலுக்கு பேர் டி ஆர்பிட்டால். கண்டிப்பாக டி ஆர்பிட்டல்ல 5 ஆர்பிட்டால் இருக்கும். அப்போ அந்த 5 ஆர்பிட்டாலையுமே எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டீஜெனரேட்டிவா இருக்கும். வாட் இஸ் கால் த டீஜெனரேட்டிவ்? ஈக்குவல், எல்லாமே ஈக்குவலா, தட் மீன்ஸ் சேம் எனர்ஜியா இருக்கும். 1, 2, 3, 4, ஓகே, எல்லா பாக்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி வந்து சேம். இந்த பாக்ஸ் வந்து ஆக்சுவலி இதோட நேம் தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஆக்சுவலி இது வந்து எல்லாமே டி தான். அப்ப இது வந்து டி எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டி ஒய் இசட், ஓகே. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா டி எக்ஸ் இசட், ஓகே. அடுத்து ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா டி இசட் ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் இந்த 5D ஆர்பிட்டால்ஸ். ஓகே, இதுல இருக்கக்கூடிய 5D ஆர்பிட்டால், இந்த 5D ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி சேமா இருக்கும். ஓகேவா? எப்ப அப்படின்னா ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம், அந்த ஆட்டம் வந்து எப்படி தனித்த ஐசோலேட்டட் கேசியஸ் ஸ்டேட்ல இருந்தா. ஓகேவா? For isolated gaseous, okay, gaseous state ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய 5D ஆர்பிட்டாலும் இப்படி ஈக்குவல் எனர்ஜியில இருக்கும். அதாவது டீஜெனரேட்டிவ் அப்படின்னு அதுதான் சொல்றாங்க. புரிஞ்சுதான்? இது ஸ்டெப் நம்பர் ஒன்ல சொல்றான். இன்னொரு விஷயம் சொல்றான், இனிஷியலா இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது கதை மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ இனிஷியலாக அடுத்து என்ன சொல்றாங்கன்னா இந்த லிகான்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஆக்சுவலி வந்து இந்த லிகான் தான் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு என்ன கொடுக்க போகுது? எலக்ட்ரான் கொடுக்க போகுது. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் எலக்ட்ரான் ரிச், பிகாஸ் இட் இஸ் எலக்ட்ரான் டெஃபிஷியன் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த லிகான்ஸ் ஃபார்ம் த லிகான் இருக்கு இல்லையா, இந்த லிகான்ஸ் ஃபார்ம் த ஸ்பெரிக்கல் ஃபீல்ட் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். உனக்கு புரியிருக்கானே சொல்றேன், இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுத்தி இந்த லிகாண்ட் என்ன பண்ணுனா ஒரு ஸ்பெரிக்கல் செல்லு மாதிரி, ஓகே, புரியுதா நான் சொல்றது? ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லிகாண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி, ஓகேவா? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றிலும் இந்த லிகாண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் செல் மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸை வச்சு ஃபார்ம் பண்ணும். இது மைனஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அது நெகட்டிவ். லிகாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அதான் நெகட்டிவ் சார்ஜ். லிகாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் ரிச், அதாவது எலக்ட்ரான் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த
எலக்ட்ரான நெகட்டிவ் சார்ஜஸ் வரிசையா அதை சுத்தி ரவுண்டா ஸ்பெரிக்கல் செல் மாதிரி நிப்பாட்டிடும் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை சுத்தி. ஓகே புரியுதா? சோ இந்த எனர்ஜிஸ் ஆஃப் த ஆல் 5D ஆர்பிட்டால் இன்க்ரீசஸ் டியூ டு த ரெப்பல்ஷன். இப்ப என்ன பண்ணுனா இந்த சென்ட்ரல் மண்டல ஆட்டத்துல முன்னாடி எனர்ஜி எப்படி இருந்துச்சு நம்ம சொன்னேன், ஈக்குவலா இருந்ததுன்னு, எப்ப ஐசோலேட்டட் கேசஸ். ஆனா இப்ப என்ன பண்ணிருச்சுன்னா இந்த சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை சுத்தி லிகாண்ட் வந்து நல்லா ரவுண்டா நின்றுச்சு. அப்படி நிற்கும் போது இந்த சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் இங்க இந்த சுத்தி இருக்கக்கூடிய லிகாண்டோடைய இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் இடையில ரிப்பல்ஷன் உருவாகி, புரியுதா நான் சொல்றது, ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் உருவாகி என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டி ஆர்பிட்டாலுடைய அந்த எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா வில் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆகிரும். புரியுதா நான் சொல்றது? முன்னாடி ஈக்குவலா இருந்தது, இப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை சுத்தி லிகாண்ட் வந்து சுத்தி நின்றுச்சுன்னா, இப்ப இதை ஐசோலேட்டட் கேசஸ் ஆட்டம்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா லிகாண்ட் சுத்தி வந்துருச்சு. ஐசோலேட்டட் கேசஸ் ஆட்டமா இருந்தா எல்லா செல்லுமே எனர்ஜி சேம். இப்ப சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை சுற்றி எனர்ஜி எப்ப லிகாண்ட் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் செல் மாதிரி ஃபார்ம் பண்ணுதோ நெகட்டிவ் சார்ஜை வச்சு, அப்பயே இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் எலக்ட்ரானுக்கு இடையில ஒரு ரிப்பல்ஷன் நடந்து எனர்ஜி இந்த சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தில் இந்த டி ஆர்பிட்டலோட எனர்ஜி இட் மேபி இன்க்ரீசஸ். அசம்ஷன் தான் இதெல்லாமே, இப்படிதான் உருவாகுதுன்னு நம்மளா எடுத்துக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு இவங்க சொல்றான். இதுதான் ஸ்டெப் நம்பர் ஒன். புரிஞ்சுதான் நான் சொன்னது? ஸ்டெப் நம்பர் ஒன்ல என்ன சொல்றாங்கன்னா, அதாவது நம்ம எடுத்துக்கிற எல்லா சென்ட்ரல் மண்டல ஆட்டமும் டிஆர் டி பிளாக்ல தான். அப்ப டி பிளாக்ல இல்ல அந்த ஆட்டத்துக்கு டி ஆர்பிட்டால்னு பேர். அஞ்சு ஆர்பிட்டல் இருக்கும், அஞ்சு ஆர்பிட்டாலுடைய எனர்ஜியுமே டி ஜெனரேட்டிவா இருக்கும், அதாவது சேம் எனர்ஜியா இருக்கும். எப்ப ஐசோலேட்டட் கேசிய ஸ்டேட்ல இருந்தா. ஓகே ரைட். என்னென்ன 5D ஆர்பிட்டால்? XY, YZ, XZ, X²-Y², Z². ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்லணும், சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை சுற்றி லிகாண்ட் அப்படியே நெகட்டிவ் சார்ஜஸ் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா, இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் சென்ட்ரல் மண்டல ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ்க்கும் இடையில ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் உருவாகி சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்பிட்டலுடைய எனர்ஜி இட் மே பி இன்க்ரீசஸ். ஓகே, ஸ்டெப் ஒன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப் டூ. ஸ்டெப் டூல என்ன சொல்றாங்கன்னா, இந்த லிகாண்ட் எப்பயுமே அந்த சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை ஒரு எப்படின்னா ஒரு பாண்ட் டைரக்ஷன்ல தான் அப்ரோச் பண்ணுன்றான். அதாவது எப்படின்னா, இப்போ உனக்கு புரிய முடியும் நான் சொல்றேன். ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, எப்படி சொல்றது, புரிய கண்டி சொல்றேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல சென்ட்ரல் மண்டல ஆட்டம் இருக்கு. ஓகேவா? ஆனா இந்த லிகாண்ட் என்ன பண்ணுது, சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை போய் அப்ரோச் பண்ணுது. என்ன மாதிரி அப்ரோச் பண்ணுதுன்னா, இந்த லிகாண்ட்ஸ் ஆர் அப்ரோச்சிங் த சென்ட்ரல் மண்டல ஆட்டம் இன் ஆக்சுவல் பாண்ட் டைரக்ஷன்ல தான் அதை அப்ரோச் பண்ணுன்றான். ஆக்சுவல் பாண்ட் டைரக்ஷன் எது இதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சென்ட்ரல் மண்டல ஆட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து இசட் டைரக்ஷன் எடுத்துட்டோம், இதை இசட் மைனஸ் எடுத்துக்கோம். ஓகேவா? மைனஸ் இசட் எடுத்துக்கணும். ஸோ அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து எக்ஸ்னா இது மைனஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒய் அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து மைனஸ் ஒய். ஓகே புரியுதா? ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்ஸ் டைரக்ஷன்ல வந்து லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தோட போய் அட்டாச் பண்ணும், அதாவது எப்படி சொல்றதுன்னா பாண்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் செகண்ட் பாயிண்ட், த லிகாண்ட் அப்ரோச்சிங் த சென்ட்ரல் மண்டல் ஆட்டம் இன் த ஆக்சுவல் பாண்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்ன மாதிரியா, எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் ஒய், ஜெட் மைனஸ் ஜெட் அப்படின்ற மாதிரி டைரக்ஷன்ல. ஓகே, புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ரைட். சரி, ஓகே ரைட். அப்படி இப்படி அப்ரோச் பண்ணும் போது, ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி செகண்ட் ஸ்டெப்ல இன்னொரு விஷயம் சொல்றான், அப்படி இந்த மாதிரி ஆக்சுவல் பாண்ட் டைரக்ஷன்ல வந்து லிகாண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை அப்ரோச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 5D ஆர்பிட்டல் இருக்குல்ல, 5D ஆர்பிட்டல், அதுல எஸ்பெஷலி இந்த ஆக்சஸ் மூலமா டி X²-Y² DZ², இந்த ரெண்டு ஆர்பிட்டாலுடைய எனர்ஜி மட்டும் என்ன ஆகும்னா ஸ்ட்ராங் ரிப்பல்ஷன்னால இன்க்ரீஸ் ஆயிரும். கம்பேர் தன் த 3, இது மூணு கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டுல மட்டும் என்ன உருவாகும்னா எனர்ஜிஸ் வந்து ஹையா மாறும்னு சொல்றான். ஓகேவா? புரியுதா? எனர்ஜிஸ் வந்து என்ன பண்ணும், ஹையா மாறும். என்ன காரணம் சார் அப்படின்னா, இங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ரிப்பல்ஷன் இருக்கும், இந்த லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தோட இந்த ஆக்சஸ்ல எல்லாம் வந்து அது வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த ரெண்டு பாக்ஸ்லயும், தட் மீன்ஸ் இந்த ரெண்டு ஆர்பிட்டாலையும் ரிப்பல்ஷன் அதிகமாகி எனர்ஜிஸ் வந்து அதிகமாகும். இதுதான் பாயிண்ட் ஸ்டெப் டூ. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டெப் த்ரீ.
ஸ்டெப் த்ரீ. இந்த ஸ்டெப் த்ரீல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வந்து வுட் நாட் பி ஃபேவர்ட். ஓகே, இதுவரையிலையும் வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் ஆகல. ஆக்சுவலி இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா, எப்படி காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆச்சு. காம்ப்ளெக்ஸ்னா உங்களுக்கு தெரியும்ல, நிக்கல் சிஎன் சிக்ஸ் லேக்கசி தான் வந்து காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இதுவரையிலையும் நம்மளுக்கு ஃபார்மே ஆகல. லிகாண்ட் இந்த சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை நடுவில் வச்சோம், அதை சுற்றி லிகாண்ட் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இப்படி வந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட்ல வந்து சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை நடுவில் வச்சோம், இதை வந்து இந்த ஆக்சஸ்ல எல்லாம் ஜட்டு எக்ஸ் மைனஸ் ஜட்டு ஒய் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அந்த மாதிரியான ஆக்சஸ்ல அப்ரோச் பண்ணணும்னு சொன்னோம். பட் இப்போ வரையிலும் தேர்ட் ஸ்டெப் வரையிலும் அது என்ன பண்ணல, காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கல. ஹவவர் இந்த லிகாண்ட் அப்ரோச் ஃபர்தர் ஃபர்தரா இந்த லிகாண்ட் என்ன பண்ணணும்னா, சென்ட்ரல் மண்டல ஆட்டத்தை அப்ரோச் பண்ணும்போது there will be the attraction between the negative charge of the electron and positive charge of the metal ion. The central metal thirumba further approach panumbodhu the central metal atomathil unda positive charges ku inge irukkudiya inda ligands oda inda negative charges ku idaila oru vidamana oru attraction uruvaagum. Inda attraction moolama enna nadakkum appadina net எனர்ஜிஸ் டிக்ரீசஸ், ஓகேவா? நெட் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா, எனர்ஜி என்ன பண்ணுது, டிக்ரீஸ் ஆகுது. திஸ் டிக்ரீசிங் எனர்ஜி இன் தி டிரைவிங் தி ஃபோர்ஸ் ஃபார் தி காம்ப்ளெக்ஸ். இந்த எனர்ஜி குறையிறது தான் இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் உருவாகுவதற்கு காரணம். அவ்வளவுதான் விஷயம், ஓகேவா? இதெல்லாம் அசியூம்ஷன் தான். அவங்களா நம்ம இப்படியா இருக்கலாம் அப்படின்னு அசியூம் பண்ணி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, அதுவே நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட்டா புரியுது நான் சொல்றது. ஸோ ஸ்டெப் த்ரீல என்ன சொல்றாங்கன்னா, அப் டு திஸ் பாயிண்ட் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வுட் நாட் பி ஃபேவர். இதுவரையிலும் உருவாகவே இல்லைங்க. ஆனா இப்ப நம்ம ஃபர்தர் என்ன பண்றோம்னா, வென் தி லிகாண்ட் அப்ரோச்சஸ் ஃபர்தர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், சோ தி ஃபோர்ஸ் பிட்வீன் தி அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் பிட்வீன் தி நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் ஆஃப் தி லிகாண்ட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், சோ தி ரிசல்ட் இன் தி நெட் எனர்ஜி இஸ் டிக்ரீசஸ். தி எனர்ஜி டிக்ரீசஸ் இஸ் எ டிரைவிங் ஃபோர்ஸ் ஆர் ஃபேக்டர் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸஸ். ஓகே, புரியுதா நான் சொல்றது? இதுதான் காம்ப்ளெக்ஸ் உருவாகிறதுக்கு காரணம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஓகேவா? அப்ப ஒரு கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி மூலமா எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகுன்றதை நம்ம பார்த்துருக்கோம், ஓகேவா? ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுறலாமா? சோ லிசன் பண்ணிக்க, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி, இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதாவது கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் பிஹேவியரை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான். ஆனா ஆரம்பத்துல இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியை எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு அயானிக் கிறிஸ்டல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பாண்டோடைய நேச்சரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணாங்க. சரி, ஓகே. லேட்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, டிரான்சிஷன் மெட்டல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, டீப் பிளாக்ல கூடிய மெட்டல்ஸ், நிக்கல் கோபால்ட் அயன் லேக்கர்ஸ் அந்த மாதிரியான மெட்டல்ஸ் உடைய நேச்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அந்த மெட்டல்ஸ் உருவாக்குற காம்ப்ளெக்ஸோடைய நேச்சர் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி யூஸ் பண்ணாங்க. சரி, இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில் த்ரீ அசியூம்ஷன் எடுத்துக்கிறாங்க, அசியூம் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ வாட் ஆர் த த்ரீ அசியூம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் மெடல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கு இடையில ஒரு பாண்ட் உருவாகுது. இந்த பாண்டு பியர்லி அயானிக் பாண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பாண்ட் பிட்வீன் த சென்ட்ரல் மெடல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட் இஸ் பியர்லி அயானிக். ஓகே, ஸோ திஸ் பாண்ட் இஸ் ஃபார்ம் டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் ரிச் லிகாண்ட் அண்ட் எலக்ட்ரான் deficient central metal atom அப்படினு சொல்றாங்க. This is the first assumption. Second assumption, the central metal atom and ligand are considered as both are considered as point charges. அது ரெண்டையும் ஒரு point charges மாதிரி consider பண்ணிக்கிறோம், அல்லது electric dipole. What is called the electric dipole? Two equal and opposite charges separated by the small distance. Okayவா? ரைட். தேர்டு, தேர் ஆர் த சீரீஸ் ஆஃப் ஹைபோதட்டிக்கல் ஸ்டெப்ஸஸ். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தொடர்ச்சியாக ஒரு கற்பனையான ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் அப்படின்னா, தேர் ஆர் த த்ரீ ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய அந்த டி ஆர்பிட்டாலில் ஃபைவ் ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். அந்த ஃபைவ் ஆர்பிட்டாலுமே டி ஜெனரேட்டிவ் உண்டா. வாட் இஸ் கால் த டி ஜெனரேட்டிவ்? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ், அதாவது சேம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ். வாட் ஆர் த த்ரீ, சாரி, ஃபைவ் டி ஆர்பிட்டால்ஸ்? டிஎக்ஸ் ஒய், டி ஒய் இசட், டி எக்ஸ் இசட், டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், டி இசட் ஸ்கொயர். ஓகே, இது அஞ்சு பாக்ஸுமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியா இருக்கும். எப்ப? ஃபார் ஐசோலேட்டட் கேசியஸ் ஸ்டேட்ல இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருந்தா. ரைட், இன்னொரு பாயிண்ட் சொல்றான், இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே இன்னொன்று வருது. என்னன்னா, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி இந்த லிகாண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னா, இந்த லிகாண்ட் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரானை வச்சு, இந்த நெகட்டிவ் சார்ஜஸை வச்சு ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி உருவாக்குது. ஸ்பெரிக்கல் ஷெல் மாதிரி ஒரு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து உருவாகும் போது, இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் கடையில் ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸஸ் உருவானும் போது, இந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜிஸ்ன்னு சொன்னோம்ல அஞ்சு செல்லில், அதில் எனர்ஜி வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் உருவானதுனால, இந்த dz x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் dz ஸ்கொயர் இந்த ரெண்டு பாக்ஸ்ல மட்டும் ரிப்பல்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாகி எனர்ஜி அதிகமாயிடுது.
புரியுதா? நெக்ஸ்ட் அப்ப ஒரு விஷயம் நீ புரிஞ்சுக்கணும், ரிப்பல்ஷன் இருந்தா எனர்ஜி அதிகமாகுது, அட்ராக்ஷன் இருந்தா எனர்ஜி குறையுது. ஓகே, ஸ்டெப் நம்பர் டூ என்னன்னா, இந்த சென்ட்ரல் மண்டல் ஆட்டத்தை ஒரு ஸ்பியர் இந்த மாதிரி ஒரு கியூப் அரைஞ்சு, இப்போ அதுல சென்ட்ரல் மண்டல் ஆட்டத்தை சென்ட்ரல்ல பிக்ஸ் பண்ணிட்டு ஆர்ஜினா அதை சுத்தி லிகாண்ட் எப்படி அப்ரோச் பண்ணுதுன்னா, இந்த சர்டைன் ஆக்சிஸ்ல அப்ரோச் பண்ணுது. அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ், ஒய் மைனஸ் ஒய், ஜட் மைனஸ் ஜட் அப்படின்ற ஆக்சிஸ்ல அப்ரோச் பண்ணுது. சரி, ஓகே, சரி, அப்படி அப்ரோச் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது காம்ப்ளெக்ஸ் உருவாச்சா? நோ, ஸ்டில் நோ, நோ காம்ப்ளெக்ஸ் இஸ் ஃபார்மேஷன் இஸ் நாட் ஃபேவர். ஸோ அப்போ இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் எப்படி சார் உருவாக்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் மண்டல் ஆட்டத்தை லிகாண்டு திரும்ப ஃபர்தராக அப்ரோச் பண்ணுது. அப்படி அப்ரோச் பண்ணும்போது சென்ட்ரல் மண்டலத்தில் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜஸ்க்கும் லிகாண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்க்கும் இடையில ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் உருவாகும். தட் அட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ்னால அங்கே எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. த டிக்ரீஸிங் த எனர்ஜி ஃபோர்ஸ் the decreasing the energy is a driving force for the formation of the complex அப்படினு நான் சொல்றேன். ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? ஓகேவா, எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? சோ இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல இருக்கக்கூடிய தியரிட்டிக்கல். இது தெரிஞ்சாதான் அடுத்து நீ என்ன மாதிரி கொடுத்தாலும் போட முடியும். ஓகேவா, புரிஞ்சுதா நான் சொன்னது? ஓகே, இது இருக்கட்டும். இத பேஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தறலாம், அடுத்த கிளாஸ்ல ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தறலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.